அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி விலகுறாங்க. ஒருத்தர் சொல்ற, நான் வயலுக்கு போறேன், வயல் வாங்கி இருக்கிறேன், வயலுக்கு போறேன். இன்னொருத்தர் சொல்ற, வியாபாரத்துக்கு போறேன், ஐயோ எனக்கு ஆராதனைக்கு வரணும்னு ஆசை இருக்கு, ஆனா பிசினஸ் 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 பிசினஸ், நான் இப்பதான் வயலுக்கு வயலுக்கு. ஆமே. இன்னொருத்தர் சொல்றான், 5 ஏர் மாடுகளை வாங்கி இருக்கிறேன், 6வது அவனும் இருக்கிறான், நான் இப்பதான் வாங்கி இருக்கிறேன், அது எனக்கு வர முடியாது. இதை விட கொடுமை இன்னொருத்தர் சொல்றான், நான் இப்பதான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது லூக்கா 14:18 போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவன் தேவனோடு உள்ள உறவுக்கு உட்படாமல் நாம் வைக்கிற அத்தனை காரியம், அது நமக்கு ஒருவேளை அவசியமா இருந்தாலும் வேதம் அதை எப்படி எழுதி வைக்கிறது என்றா, இவெல்லாம் சும்மா போக்கு சொல்ல, ஏதோ சொல்லணுமேனு சொல்லி எஸ்கேப் ஆக பார்க்கிறான். போக்கு சொல்ல தொடங்கினார்கள். நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு வயலில் அறுவடை இருக்கு, எனக்கு தொழில் பிஸ்னஸ் இருக்கு, நான் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நான் இப்போ தான் 5 ஏர் மாடுகளை வாங்கியிருக்கிறேன், எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன், நீ சும்மா ரீசன் நீ சாக்கு போக்கு சொல்கிற. போக்கு சொல்ல தொடங்கினார்கள். தேவனோடு உள்ள உறவை யார் மதிக்கலையோ அவர்கள் வைக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கன்சிடரே பண்ணலன்னு அர்த்தம். இந்த காரியத்தெல்லாம் ராஜாவுக்கு கோபத்தை தான் கொடுத்ததே தவிர, ஆமாப்பா ஆமாப்பா இப்பதான்ப்பா கல்யாணம் பண்ண அடி வாங்கி தொடங்கியிருப்பான், தெரியாது இப்பதான்ப்பா கல்யாணம் பண்ண கன்சிடர் பண்ணவே இல்லை, இப்பதான்ப்பா 5 ஏர் மாடுகளை வாங்கி இருக்கிறான், இப்பதான் பழகிறான், இப்பதான்ப்பா வயல் வாங்கியிருக்கிறான், இப்பதான்ப்பா ஒரு பிசினஸ் தொடங்கி இருக்கிறான், கொஞ்சம் பச்சை பிடிக்கட்டும். அவருக்கு அது, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், ஏ பாரு நீ உறவை மட்டும் பிடிச்சிட்டேன்னா உனக்கு நான் எழுதி தாரேன், ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனோடு உள்ள உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் ஜெபிக்கணும் உட்காந்துருந்த போனை தள்ளி வச்சிருங்க, சைலண்ட்ல போட்டுருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த உறவு எதுக்கு ஆண்டவர் மோசே மலை மேல கூப்பிட்டார் தெரியுமா? மோசே நம்ம ரெண்டு பேருக்கு இடையில யாரும் வேண்டாம், மோசே வா, மோசே நம்ம ரெண்டு பேருக்கு இடையில யாரும் வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உங்க உறவுகள் காக்கப்படும், கேரண்டி.